அன்பர்களே, உங்கள் எல்லாரையும் வருக வருக என்று அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த ஒலி காட்சியில மிஷனரிகளோட வாழ்க்கையை பத்தின எல்லா விவரங்களும் எழுதியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை இதயத்தில் ஏந்தி நிற்கும் கிறிஸ்தவ சமுதாயம் எப்படி உருவானது, அதற்கு காரணமானவர்கள் யார், இன்றைய திருச்சபைக்கு தலைக்கல்லான ஊழியர்கள் யார் யார் என்பதை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தகைய முன்னோடி மிஷனரி பணிக்கு மனம் சாய்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு இந்த ஒளி ஊடகம் உருவாகியுள்ளது. ஜெர்மானிய தேசத்தில் உள்ள சீடல்வுட்ஸ் கிராமத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. சுவிசேஷ பணிக்கென தன்னை சக்கையாய் பிழிய கொடுத்த போதகர் கடைசியாக அண்ணா, நீ ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்ற உன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. நமது பெற்றோரை மறுபடியும் காண்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. இவர்களை பற்றியும் இந்திய மக்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளட்டும். ஐயோ 10 கோடிக்கும் அதிகமானோர் உலகமெங்கிலும் இரத்த சாட்சியாக தங்களை ஒப்புக் கொடுத்த 4-5 மரத்தூண்கள், சுண்ணாம்பு சுவருடன் வைக்கோல் வைத்த குறை, சில அழுக்கு துணிகள் ஆகியவைதான் இப்போது என்னை சுற்றியுள்ளன. நீங்கள் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். என் உள்ளம் ஒரு நாளும் உங்களை மறக்காது. நன்றி நன்றி. அன்று அவருக்கு முன் மெலிந்து தேய்ந்து கந்தை கட்டிய நிர்வாண மானிடராக சிறங்கு பிடித்த குழந்தைகளாக இருந்த நம்மை இன்று கம்ப்யூட்டர் யுகங்களுக்குள் நுழைய வழிகாட்டி வித்திட்டார். இதற்கு நீங்களே சாட்சிகள். மிஷனரிகளின் வாழ்க்கை வரலாற்றை கடின முயற்சியுடன் வெளியிட்டுள்ளோம். ஜெபித்த உதவிய யாவருக்கும் நன்றி கூறுகிறோம். தேவைப்படுவோர் இதில் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு தொடர்பு கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இந்த இறைப்பணியில் நீங்களும் இணைந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.